அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:23 நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமென். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். அவருடைய முன் அறிவின்படியை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசு, முன் அறிவின்படி ஒப்பு கொடுக்கப்பட்டவர். நல்லா கவனிங்க, அவர் ஒப்பு கொடுக்கப்படாதிருந்திருப்பார், ஆனால் உங்களால் அவரை சிலுவையில் அடித்திருக்க முடியாது. ஏற்கனவே அதை புரிந்திருந்து, அதை அறிந்திருந்து, கிறிஸ்துவை எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்புகிறோம் என்கிற நோக்கத்தை, தீர்மானத்தை அறிந்திருந்து, முன் அறிந்து இயேசுவை அனுப்பினதோடு மட்டுமல்லாமல் என்ன அவர் மூலமாக நடக்கணும் அப்படிங்கிறதையும் பிதாவானவர் முன்னறிந்திருந்ததினாலே தான் அன்றைக்கு தோத்திரம் சிலுவையில் அடிக்கணும் நினைக்கிற ஆட்கள் கூட சிலுவையில் அடிக்க முடிந்தது. இருக்கிறீங்களாங்க, எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? எதை சொல்ல வர்றேன் தெரியுமா? முன்னறிந்திருக்கிறார் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு உங்கள் நடுவில் நான் பேச விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நடக்கிற சகல காரியத்தையும் தேவன் ஏற்கனவே தீர்மானித்து இருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், எல்லா தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலும் தேவன் நடக்க வேண்டிய சகல காரியத்தையும் ஏற்கனவே தீர்மானித்து, முன்குறித்து, அதை திட்டம் பண்ணி, சகலவற்றையும் ஆயத்தம் பண்ணி, எல்லா காரியங்களையும் ஒழுங்கு செய்துதான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையுமே இந்த உலகத்திற்குள்ளே தேவன் கொண்டு வருகிறார். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு வருவதற்கு முன்பதாகவே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன அவசியம் என்பதை அறிந்திருந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வேண்டியவற்றை ஆயத்தப்படுத்தித்தான் ஆதாமையும் ஏவாளையும் இந்த உலகத்திற்குள்ளே கொண்டு வந்தா. ஆதாமையும் ஏவாளை மட்டும் இல்லைங்க, இங்கே இருந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையை நான் சொல்லுகிறேன். சற்று கவனமாய் கவனியங்கள், இன்றைக்கு நீங்கள் ஆசிரியப்படுவீர்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் முன் அறிந்திருக்கிறார், திட்டம் பண்ணி இருக்கிறார், எல்லாவற்றையும் முன் குறித்து வைத்திருக்கிறார், சகலத்தையும் ஒழுங்கு செய்து வைத்திருக்கிறார். ஒன்றும் அவருடைய திட்டத்திற்கு மாறானது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறவே முடியாது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஆமென். எல்லாவற்றையும் முன்னறிந்தவராய் அவர் இருக்கிறார். வேதவசனம் சொல்கிறது, முன்னறிவிப்பின்படியே, முன்னறிவின்படியே ஒப்பு கொடுக்கப்பட்டவர். இப்படிதான் இருக்கணும், இப்படி கொடுக்கப்படணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்து அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டதுனாலே தான் கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்க முடிந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் அவருடைய முன்னறிவு, நம்மை குறித்த ஒரு தெளிவான அறிவை தேவன் உடையவராய் இருக்கிறார். நம்மை குறித்து தெளிவான நோக்கத்தை, திட்டத்தை தேவன் உடையவராய் இருக்கிறார். உங்களையும் என்னையும் இந்த ஆலயத்திற்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குறித்து, He has a great plan for each and everyone in this place. இந்த ஆலயத்திற்குள்ள இருக்கிற ஒரு மனிதனையும் குறித்து, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனையும் குறித்து தேவன் மகத்துவமான, மேன்மையான, ஆசீர்வாதமான, சிறப்பான, அவன் உயரத்திற்கு கொண்டு செல்லுகிற சரியான ஒரு திட்டத்தை உடையவராய் இருக்கிறார். அந்த திட்டத்தை எந்த மனிதனாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? அவன் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க வாழ்க்கையிலும் பெரிய திட்டம் இருக்குதுங்க, அதை யாராலையும் தடுக்க முடியாது. நம்புறீங்களா? அல்லையோ. முன் அறிந்திருக்கிறார், முன்னாடியே ப்ரீ பிளான்ட் பண்ணி தான் எல்லாத்தையும் தேவன் இந்த உலகத்திற்குள்ள கொண்டு வருகிறார். நான் சில வசனங்களை காண்பித்து நான் சம்பவங்களுக்குள்ள செல்கிறேன். 1 பேதுரு 1:2 சொல்லுகிற பிதாவாகிய தேவன், 1 பேதுருவின் புஸ்தகம் 1:2. அப்போ சொன்ன பவுல் பேதுருக்கு 1:2 சொல்லுது பாருங்க, 1:2. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட, எது முன்னறிவின்படியே, ஒரு முன்னாடியே ஒரு யோசனையில தெரிந்து கொண்டுதான் காரியங்களை செய்கிறார். இந்த நிருபத்தை எழுதும் சொல்றாரு பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள், ப்ரீ பிளான்டா, ஏற்கனவே உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை குறிச்சு முன் அறிவில் கத்தன் உங்களை பார்த்து, உங்களை அறிஞ்சு, உங்களை திட்டம் பண்ணி, உங்களை நோக்கம் வச்சுதான் இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஏற்றுக்கொள்றீங்களா? நான் சொல்லுகிறேன், ஒரு மனுஷனும் தற்செயலாக இங்கே வந்து உட்காரலைங்க. ஏற்கனவே உங்களை குறித்த ஒரு மகப்பெரிய, மகத்துவமான திட்டத்தை உடையவராக இருந்ததுனால தான் இன்றைக்கு இந்த ஆலயத்திற்குள் வந்த தேவனை தைரியமாக தொழுது கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க?
அந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்திருக்கிறது. எபேசுல நிருபம் 1:11-12 சொல்கிறது, மேலும் கிறிஸ்துவின் மேல் அவன் முன்னே நம்பிக்கையாக. எபேசியர் எல்லாம் திருப்புங்க, 1:11-12, மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாக இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு. 12 சொல்கிறது, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானம். முன்னாடியே என்ன பண்ணியிருக்காரு? தீர்மானம் பண்ணி இருக்கிறார். தீர்மானத்தின்படியே, முன் அறிவின்படியே, தீர்மானத்தின்படியே நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முன்குறிக்கப்பட்டு ஒரு தீர்மானம், ஒரு பிளான், ஒரு திட்டம், இதை தேவன் வைத்திருக்கிற அதன் அடிப்படையிலே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரம் ஆகும்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இல்லைங்க, என்ன கவனிங்க, உங்களை என்ன நம்ம எல்லாரையுமே அவர் முன் அறிந்து முன் தெரிந்து நம்மளை எல்லாரையும் ரட்சித்து ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். ஏற்றுக்கொள்றீங்களா? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னை குறித்து ஒரு அறிவை உடைய தேவனைத்தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள முடியும் இதை? நான் உலகத்தில் மனுஷனாக உருவெடுத்து வருகிறதற்கு முன்பதாகவே என்னை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என் வாழ்க்கை, என் பிளான், என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தெரிந்திருக்க ஒரு தேவனைத்தான் நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். அதை நான் எப்படி தெரிந்து கொள்கிறது? நான் பின்னாடி இன்றைக்கி பேசும்போது உங்களுக்கு அது புரியும். அந்த முன்னறிவை நான் எப்படி புரிந்து கொள்வது? தேவன் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை நான் எப்படி அறிந்து கொள்வது? எனக்கென்று எதை தேவன் வைத்திருக்கிறார் அதை நான் எப்படி புரிந்து கொள்வது? நான் சில காரியங்களை தொடர்ந்து நான் பேசும்போது அதை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் உங்களுக்குள்ளே உண்டாகும். சிலர் சொல்லும்போது சொல்கிறாங்க, பாருங்கள் என்ன கடவுள் எனக்கு வச்சிருக்கிறார்னு தெரியவே, பதில் சொல்லுங்க, எனக்கு தெரியவே தெரியலை, என்ன செய்ய போறாருனே புரியலை, என்ன நடக்குதுன்னே தெரியலை, என்ன தீர்மானம் தெரியலை, என்னன்னு எனக்கு விளங்கலை. நான் பாட்டுக்கு முன்ன சில பிள்ளைகளை கேளுங்களேன், ஆமாம், படிக்கிற பிள்ளைங்களை கேட்டிங்கன்னு சொன்னால் சிலர் நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்குது. எப்படி தான் நான் இப்படி தான் போக போகிறேன் அப்படிங்கிற ஃபோக்கஸ் இருக்குது. சில பிள்ளைங்களை பார்த்தா வர்றது வரட்டும், எப்படி வந்தால் என்ன, ஏதாவது ஒன்றில் போய் இருக்க போகிறேன் அப்படி இருக்கிற சில பிள்ளைகள் இருக்குது. ஆனால் ஃபோக்கஸ்டாக இருக்கிற பிள்ளைங்களை பாருங்கள், என்ன வந்தாலும் என்ன செய்யாது, சோர்ந்து போகவே போகும், தைரியமாக போவோம், பரவாயில்ல என்ன வந்தாலும் பரவாயில்லங்க. சில நேரங்களில் இந்த பிளஸ் டூ கூட திருப்பி என்ன செய்யுது, இன்னொரு முறை ட்ரை பண்ணுது. எதுக்கு ட்ரை பண்ணுறாங்க? நான் நினச்சதை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், ஃபோக்கஸ்டு, கவனிங்க. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், தன்னை போல் சிலருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்குது, என்ன நடந்து கொண்டதுன்னு புரிய முடியலை, எல்லாமே இருளாய் போனது போல் காட்சி அளிக்கிறது, என்ன நடக்குதுன்னு விளங்கி கொள்ள முடியலை, புரிந்து கொள்ள முடியலை. ஆனால் வசனம் சொல்லுது, கடைசி வரையிலும் கத்தர் உங்களை அப்படியே கொண்டு போகிறது இல்லாமல் தாம் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணியிருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே ஆமென் உங்களை அவர் நடத்துவதற்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைத்தடிக்கிற பயப்படுதுங்க பாருங்க. முன்னறிவின்படியே ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க ஒவ்வொருவரையும் விசுவாசிகளாக தேவ பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் கொடுத்து வேதம் சொல்லுகிறது, உள்ளம் கைகளிலே நான் ஒன்று என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன், ஏற்றுக்கொள்றீங்களா? எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? என் படம் யார் கையில் இருக்குது? அமைதியா இருக்கிறீங்களே, யார் கையில் இருக்குது என் படம்? கடவுளுடைய கையில் இருக்குதுங்க. ஏன்னா அவர் உள்ளம் கையிலேயே வரைஞ்சி வச்சிருக்கிறார், வரைய ஆரம்பிச்சிட்டாரு, வரைய துவங்கினவர். நான் சொல்லுகிறேன், முற்றும் முடிய ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதற்கும் அவரே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ட்ராயிங்கை நல்ல கவனிங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் பார்க்குறது உண்டு வரைய ஆரம்பிக்கும் போது, எனக்கு எனக்கு தான் சொல்கிறேன், எனக்கு வரைகிறதுக்கு வராது, ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் வரைய ஆரம்பிக்கிற ஆளை பார்த்தா ஆச்சரியமாக பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால், அவன் ஒரு லைட்டாக என்னமோ ஒன்று இப்படி இப்படி கோலை போடுவான், இப்படி போடுவான், இப்படி போடுவான். ஆனால் ஆரம்பிக்கும் போது நமக்கு என்னென்ன என்ன செய்யாது, என்ன செய்ய போகிறான்னு தெரியாது. நான் சிறு பிராயங்களில் இந்த மீட்டிங்களுக்கெல்லாம் அந்த நாட்களில் அந்த ஃப்ளெக்ஸ்லாம் கிடையாது. அப்போ என்ன தான் சுவரில் எழுதுறதும் வேறு ஏதாவது பண்ணுறது தான் வேலை. அப்போது ஸ்தோத்திரம், இந்த எழுதுகிற ஆட்டிலோடு இன்ட்ரெஸ்ட்டாக நான் போகிறது உண்டு. ஒரு ஆளுடைய படத்தையே அப்படி வரைவான், யார் வர்றாரோ அவர் படத்தை வரைவான். அவன் கூட போய் நின்று நான் பார்த்துட்டே இருக்கும்போது கவனிங்க, இப்படி இப்படி இப்படிமா போடும்போது ஒன்றுமே புரியாது. ஆனால் ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னு சொன்னால், என்ன பிக்சரை கொண்டு வரணுமோ மிக தெளிவாக நேர்த்தியாக கொண்டு வந்து சேர்த்துட்றான்.
ஆனால் ஆண்டவர் அப்படித்தாங்க செய்கிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியாமல் இருக்குது, என்ன புரியாமல் இருக்குது, என்ன பிக்சர் நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியல. ஆனால் ஹீ ஹஸ் எ கிரேட் பிளான் ஃபார் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கை குறித்த மிகப்பெரிய திட்டத்தை தேவன் உடையவராக இருக்கிறார். ஆரம்பிக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரியல, ஆனால் முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் புரியும் எவ்வளோ அழகாக தேவன் என்னை வரைந்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கதனை படுத்துக்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், அந்த நாட்கள் இந்த நாட்களாய் மாறுவதாக. எந்த நாட்கள் தெரியுமா? என்னை வரைந்து முடித்த நாட்கள் இந்த நாட்களாய் மாறுவதாக. எனக்கென்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகல காரியத்தையும் முன்குறித்து வைத்திருக்கிற தெரிந்து கொள்ளுதலின்படி எனக்கென்று தேவன் எதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய நாட்களாய் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து அல்ல, அது இப்பொழுதே இந்த நாட்களிலே எனக்கு வெளிப்பட போகிறதற்காக சோத்திரம் என்று சொல்லுங்கள். தேவன் அவைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் வெளிப்பாட்டையும் தேவன் உங்களுக்கு உழைத்தார். என்ன செய்தார்? எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. சில நேரங்களில் கவனிங்க, எதுவுமே தெரியல, பிளாக்கா இருக்குது அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. இது தேவனுடைய திட்டமே கிடையாது. எது திட்டம் கிடையாது? அப்படியே பிளாங்கா, அப்படியே பிளிங்க் ஆகி ஒரு மாதிரி முழிச்சுட்டு உட்கார்ந்துருக்குறது கர்த்தருடைய திட்டம் இல்லைங்க. வசனம் சொல்லுது, மரித்தார் உண்மைதான், ஆனால் மரண உபாதையின் கட்டுக்களில் இருந்து அவரை உயிரோடு எழுப்பினார். நான் சொல்கிறேன், முழித்து கொண்டிருக்கிற, திகைத்து கொண்டிருக்கிற, திசை தெரியாத, திட்டம் தெரியாத, தீர்மானம் தெரியாத ஏதோ ஒரு வாழ்க்கை, எங்கேயோ போகிற வாழ்க்கை வாழும்படி தேவன் உங்களை என்னை அழைக்கலக. வசனம் தெளிவாக சொல்கிறது, உன்னை குறித்து புரிந்து கொள்ளுதலை உனக்கு கொடுத்து அவன் தெளிவாய் நடத்துகிற ஒரு தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிற விசுவாசிக்க என்ன செய்யறது இல்ல, பதறான். ஏன் பதற மாட்டான்? தன்னை குறித்த ஒரு தெளிவு அவனுக்குள்ளே இருக்கிறது. என்ன தெளிவு இருக்கிறது? கர்த்தர் எதை செய்ய போகிறார், என்ன நடக்க போகிறது, நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன சம்பவிக்கும், என்னுடைய ஆமென் தோத்திர என்னுடைய கண்களினாலே ஒருவேளை நான் அதை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஒருவேளை உணர்வு பூர்வமாய் அதை உணர முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் வைத்து வைத்திருக்கிறதை தம்முடைய ஆவியினாலே எனக்கு வெளிப்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏற்றுக்கொள்றீங்களா? ஆமென். சரி, கவனிங்க, ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்கலாம். எடுத்துக்கொள்வோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25 Genesis chapter 25. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25 22-23 வசனத்தை சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 22-23 வசனங்களுக்கு நேரம் திருப்பிக் கொள்வோம். எடுத்து வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25:22-23 வசனம். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்து கொண்டிருந்தது? மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் என்ன செய்யும்படி போனால், விசாரிக்கும்படி போனால், அதற்கு கர்த்தர், இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் இருந்து, கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, உன் வயிற்றில் இருக்கிறது ரெண்டு, என்ன சொல்ற பாருங்க, எங்கிருந்து தான் ரெண்டா பிரியுது, எங்கிருந்து ரெண்டா பிரியுது சொல்லுங்க, இங்கே இருந்து தான் பிரியுது. ஈசாக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குதுங்க. அதான் சொல்ற பாருங்க, ரெண்டு ஜாதிகள் தோன்றும், ரெண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். எங்க இருக்கும்போதே சொல்றாரு இந்த வார்த்தைய சொல்லுங்க, எங்க இருக்கும்போது சொல்றாருங்க, பிறந்து நல்ல சில செயல்களை செஞ்சதுக்கு அப்புறம் சொல்லல, பிறக்கிறதுக்கு முன்னாடி வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே சொல்றாரு, ஒருத்தன் பலத்திருப்பான், ஒருத்தன் சொல்ல பாருங்க, ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்ல பாருங்க, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஒரு மூணு காரியங்கள் சொல்றாரு பாருங்க, ரெண்டு விதமான ஜனம், அது ரெண்டு ஜாதி. அடுத்து என்ன சொல்றாரு, ஆமா, ரெண்டு ஜாதியில ஒன்னு ஒன்ன காட்டிலும் பலமா இருக்கும், ரெண்டு ஜாதி ஒன்னு ஒன்ன காட்டிலும் பலமா இருக்கும், ஒன்னு இன்னொன்னு சேவிக்கும். இந்த மூணு காரியத்தையும் சொல்றாரு ஆண்டவர். இது எப்போ எப்போ சொல்லுங்க, வயிற்றுல இருக்கும் போதே சொல்றாரு, பிறப்பு வர்றதுக்கு முன்னாடியே சொல்றாரு, இவங்க இவங்க எப்படி இருப்பான், இவன் எப்படி இருப்பான், இவன் எப்படி இருப்பான், எப்படிங்க அவருக்கு தெரிஞ்சது? நீங்களும் நான் நினைக்கிறீங்க, இப்படி நினைக்கிறோம், துத்துறோம், இவர் நல்ல வேலை செஞ்சாருன்னா இவர் நல்ல வருவை ஏற்றுக்கொள்ளலாம், இவர் கெட்ட வேலை செஞ்சாருன்னா இவர் கெட்டவர் இவரை நிராகரித்து தள்ளிடலாம். ஆனால் இயேசு எதை பார்க்குற தெரியுமா? இன்ன நாளைக்கு இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்பதை முதற்கொண்டு அவர் அறிந்திருக்கிறார். கரங்களை தெரிவிக்கப்படுத்த பார்க்கலாம், நல்ல கரங்களை தட்டு முன் அறிவின்படி.
ஒன்று இஸ்ரவேலர்கள், இன்னொன்று அரபு தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்த்து. வசனம் சொல்லுது, கவனிங்க, மூத்தவன் யாரை சேவிப்பான்? இளையவனை சேவிப்பான். இன்னைக்கு வரைக்கும் தான் நடந்துட்டுருக்குது. மூத்தவன் யாரைத்தான் தேடிட்டுருக்குறான்? குட்டியாக இருந்தாலும் சரி, இவன்கிட்ட வேற பயங்கரமாக அப்படி இப்படின்னு எதுவுமே தெரியாதவ தான் சரி, ஃபுல் ரிசோர்ஸும் இன்னைக்கு இஸ்ரவேல்கிட்ட தான் இருக்குது. ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஆமென். இவன் ஆயிரம் ஆயிரம் பல பல இதெல்லாம் இருந்தால் கூட இவனை டிபெண்ட் பண்ணி இருக்கிற அளவில் தான் கடவுள் இஸ்ரவேலை வச்சிருக்கிறார். அவ்வளவு அன்னைக்கு சொன்ன ஆசீர்வாதங்க இன்னைக்கு வரைக்கும் அது மாறாது தான் இருக்குது. அன்னைக்கு சொன்னார் ஏழையவனை சேவிப்பான் சொல்லிட்டாருன்னு அது மாறவே மாறாது. எப்படி மாறும்? யார் யாரை சேவிக்க போகிறா? ஏசா யாரை அதை சொல்லணும். யாரை சேவிக்க போகிறா? யாக்கோபை சேவிக்க போகிறா. ஏசா யாக்கோபு, யாக்கோபு இஸ்ரவேல், இஸ்ரவேல் இஸ்ரவேல் ஜனம், இஸ்ரவேல் ஜனம். இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த இஸ்ரவேல் ஜனமாய்த்தான் உங்களையும் என்னையும் தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். கரங்களை தட்டில கதமைப்படுத்த பாருங்க. யாரு யாரை சேவிக்க போகிறா சொல்லுங்க? மூத்தவன் ஏழையவனை. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்களும் நானும் சேவை செய்கிற ஜனம் அல்ல, எஜமான்களாய் தேவன் உங்களை இவனையும் காண்கிறார். ஏற்றுக்கொள்றீங்களா? நல்ல கையை தட்டி கதிரமைப்படுத்தின பார்க்கலாம். நல்ல கரங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளுதல் உண்டாகணுங்க. என்ன புரிந்து கொள்ளுதல் உண்டாகணும்? நான் சேவை செய்கிறவன் என்கிற விதமாய் அல்ல, அல்லது எவனோ ஒருவனுக்கு அடிமையாக இருக்கும்படி, அல்லது ஏதோ ஒன்று கவனியுங்கள், ஏதோ ஒன்றுக்கு யாரோ ஒன்றுக்கு அல்லது ஏதோ ஒன்றுக்கு நான் அடிமையாக இருக்கும்படி தேவனை அழைக்கவில்லை. ஆளுகை செய்கிறவனாய்த்தான் தேவனை அழைத்து வைத்திருக்கிறான். ஏற்றுக்கொள்றீங்களா? அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணுங்க. எப்படி நிறைவேற போகுது சொல்லுங்க? இதை விசுவாசிக்கும் போது நிறைவேற போகுது. எப்படி விசுவாசிக்க போறீங்க? நான் சேவிக்கிறவனாய் கர்த்தர் என்னை படைக்கவில்லை, எஜமானனாய் கர்த்தர் என்னை படைத்து வைத்திருக்கிறா. ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமோ என்னை அடிமைப்படுத்தி வைப்பதற்கு அல்ல. எந்த சூழ்நிலையோ, எந்த பிரச்சனையோ, எந்த காரியமோ, எந்த மனிதனோ, எந்த எதிரியோ, எந்த தீமையோ, எந்த அவன் வருமானம் இல்லாத நிலைமையோ, அல்லது எதுவாக இருக்கட்டுங்க, நான் சொல்லுகிற எதுவும் என்ன அடிமை சொல்லுகிறது சில காரியங்களை தொடர்ந்து நாம் அதை தியானிக்கலாம். என்ன கவனிங்க, ஈசாக்கு போய் ஏசா போய் ஈசாக்கிடத்தில் கேட்கிறான். வசனத்தை வாசிக்கலாம். 27 என்ன கவனிங்க, 27 ஆதி ஆமாம் 27:38 துவங்கி அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுறது பாருங்க. நான் அறிமுகமாக சொல்லி உள்ளே போகிறேன், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். 27:38 துவங்கி 40 வரையிலும் நான் சொல்லுகிறேன். ஆதி ஆமாம் 27:38-40 வரையில் நான் வாசிக்கிறேன். சேர்ந்தால் அதை வாசிங்க. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, என் ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமாக உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா என்ன செய்யறான்? சத்தமிட்டு அழுதான். மூத்தவன் வாங்கிட்டு இளையவன் வாங்கிட்டு போயிட்டான். மூத்தவன் போய் என்ன செய்யறான்? இது ஒன்று மட்டும்தான் இருக்கா, என்னையும் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. வேதம் சொல்லுகிறது என்ன செஞ்சானா? பேசுங்க, என்ன செய்யான்? சத்தமிட்டு அழுதான், அழுகிறான். ஐயா, இந்த ஒண்ணு மட்டும்தான் இருக்கா தகப்பனே, எனக்கு ஆசீர்வாதம் வேணுமே, அழ ஆரம்பிக்கிறான். அடுத்த வசனம், உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை என்ன செய்வாய்? திரும்பியும் சொல்ற பாருங்க, உன் சகோதரனை நீ சேவிப்பாய். இவன் போய், அப்பா எனக்கு என்ன எல்லாத்தையும் அவன் கொடுத்துட்டு ஒண்ணு மட்டும்தான் இருக்குதா, வேற ஒண்ணு கிடையாதா கேட்கும் போது மீண்டும் சொல்றாரு, நீ உன் பட்டயத்தினால பிழைப்ப, நீ வெட்டு குத்துக்குதான் லாய்க்கு, கைய கத்திய தூக்கு எல்லாம் பண்ணு, ஆனா நீ யார்தான் சேவிக்கணும்? யாரை சேவிக்கணும்? உன் சகோதரனை சேவிப்பாய். அது மாறவே இல்லைங்க. ஆனால் கவனிங்க,
யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27:28-29 வசனம் சொல்லுது பாருங்க. யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது தேவன் உனக்கு என்ன செய்வார், வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் உனக்கு கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் கல்டிவேஷன்ல அவனை மாதிரி யாருமே செய்யவே உண்மைங்க. அது நீங்க போய் பாருங்க, இஸ்ரேல் தேசம் மாதிரி விவசாயம் செய்ய எவனாலும் முடியாது. தண்ணியை சுத்தப்படுத்துறதா இருக்கட்டும், பராமரிக்கிறதா இருக்கட்டும், நாட்டை பராமரிக்கிறதா இருக்கட்டும், கவனிங்க, விவசாயத்தை பெருக்கிறதா இருக்கட்டும், அவனை மாதிரி யாரும் பண்ண முடியாது. கடல் நீரை குடிநீராக்கும் குடிநீராக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறான் நம்ம நாட்டில். ஆனால் ஏற்கனவே அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், ஏற்கனவே ஆக்கி குடிச்சுட்டு இருக்கிறான் தண்ணியை, கவனிங்க. ஆமாம், தொடர் செழிப்பு விவசாயங்கள், எவ்வளவோ விவசாயம் இருக்குதுங்க, அவ்வளவு செழிப்பாய் கத்தர் வைத்திருக்கார். காரணம், வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையையும் உனக்கு கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு வரை நடந்துட்டு இருக்குது. உன் கையில விவசாயம் பிளஸ் பண்ணப்படும், உன் தானியம் பெருகி இருக்கும், திராட்சரசம் பெருகி இருக்கும், நீ செய்கிற முயற்சி ஆஸ்வதிக்கப்படும். இதை சொல்லு, வானத்து பணியையும். ஆமே, கவனிங்க, பணியை வச்சு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்கலாம். எதை வச்சு, உண்மைங்க. அது நம்ம நாட்டில் பண்ணி அடித்தா நம்ம வியாதி வருது, நம்ம வியாதியை தான் பெற்றுக்கிறோம். நம்ம என்ன பண்ணிங்க, ஓவராக லோக்குள்ள கூட இருமிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டுருக்குறோம் நம்ம. ஆனால் அவன் என்ன பண்ணுறது தெரியுமா, அந்த பணியவே தண்ணியாக மாற்றி அந்த பணியவே விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறான். எவ்வளோ பாருங்கள், வானத்து பணியையும். அடுத்து பாருங்கள், ஜனங்கள், அடுத்து தொடர்ந்து வசனம், ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை பாருங்கள், நீ கீழே போறதில்லப்பா. ஜனங்கள் உன்னை சேவிக்கும்படி இருக்கிறார்கள், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எப்படி இருப்பாய், வசனத்தை பாக்குறீங்களா, சகோதரனுக்கு நான் சொல்றேன், எஜமான்களாய் இருக்கும்படி தேவன் உங்களையும் என்னையும் விரும்புகிறான். ஏற்றுக்கொள்றீங்களா, கரங்களை தட்டில கதிரமைப்படுத்துங்க பாருங்க. சகோதரருக்கு எஜமானனாய் இருப்பாய், உன் தாயின் பிள்ளைகள் உன்னை என்ன செய்வார்கள், வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை என்ன செய்தான், ஆசீர்வதித்தான். இது சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்ற இந்த வார்த்தை இயேசுவுக்கு சொல்லல, யாரும் சொல்றாரு, அமை சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, ஆபிரகாமுக்கு சொன்னாரு, அடுத்து யாரு, ஈசாக்குக்கு, அதுக்கு அடுத்து யார்கிட்ட வருது, ஆமாம் சொல்லுங்க, முன்னறிவின்படி கைவழித்தில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் பிளான் பண்றாரு, திட்டம் பண்றாருன்னு சொன்னா சகல ஆசீர்வாதத்திற்கும் அவனை பாத்திரமான மாற்றி அவனுக்கு வேண்டிய சகலவற்றையும் அவரே செய்து கொண்டு வருகிறார். கரங்களை தட்டில கத்திரமயப்படுத்துங்க பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கவனியுங்கள், ஸ்தோத்திரம், இந்த காரியங்கள் தெரிவிக்கப்படுது யாருக்கு, இளையவன் வந்து வாங்கிட்டு போயிட்டான். ஈசாக்கு தெரிந்த பொழுது 27:33 வசனம் சொல்லுகிறது, கொஞ்சம் வசனத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. 27:33 ஈசாக்கு இதை அறிந்த பொழுது, அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன், நல்ல கவனிங்க, அவன் யா, நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருக்கிறீங்க. ஆசீர்வதிச்சிட்டேன், அவன் எப்படி தான் இருப்பான், இனிமேல் அதை மாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களை கத்தர் ஆசீர்வதித்து விட்டார், அதை யாராலும் திருப்ப முடியாது. ஏமே, சில நினைக்கிறாங்க ஆசீர்வாதம் அப்படி என்னவா மாறிடும், இருக்கீங்களா இங்க, பிளெஸ்ஸிங் எப்படி மாறிடும், பேச மாட்டேங்கிறீங்களே, சிரிக்க முடிஞ்சுக்கிறீங்க. ஆசீர்வாதம் அப்படியே சாபமாக மாறிடும், ஆசீர்வாதம் அப்படியே வேற மாறி போயிடும், ஆசீர்வாதம் அப்படியே நொடிஞ்சு போயிடும், ஆசீர்வாதம் வர வர தேஞ்சு போயிடும், ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். வசனம் சொல்றது, ஆசீர்வதிக்கப்பட்டவன் அதை ஓராளால் மாற்றவே முடியாது. ஏன், அவர் தான் சொன்னார், கவனிங்க, அவர் தான் சொன்னார். பிளஸ் பண்ணது யாரு, ஈசாக்கு தான் பிளஸ் பண்ணாரு, மனசார பிளஸ் பண்ணாரு. பிளஸ் பண்ணதை கூட பரவாயில்ல, அழிச்சிடுறேன், உனக்கு கிடையாது, வாங்கி விட்ட கொடுத்துறேன்னு சொல்ல முடியாது. சொல்லிட்டா அது முடிந்தது, அதை யாராலும் மாற்ற முடியாது. நான் சொல்லுகிறேன், தேவனும் உங்களை
அவர்களை அழைக்கும் பொழுது என்ன தீர்மானத்தோடு, என்ன நோக்கத்தோடு, என்ன தரிசனத்தோடு, என்ன ஆசீர்வாதங்களோடு, என்ன மேன்மையான திட்டத்தோடு தேவன் உங்களை அழைத்தாரோ அந்த அழைப்பும் அந்த திட்டங்களும் ஒரு காலமும் எவராலும் எந்த சூழ்நிலையாலும் எந்த மனிதனாலும் எந்த பிரச்சனையினாலும் மாற்றி அமைக்கவே முடியாது. சில நினைக்கிறாங்க பாதிலே அப்படி மாறிடுமா, டேர்ன் ஆயிருமா, ரிவர்ட் ஆயிருமா, வேற மாதிரி ஆயிருமான்னு பயப்படுறதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க. சொல்லிட்டா அதுக்கப்புறம் அதில் மாற்றத்துக்கு இடமே கிடையாது. என்ன அழைக்கும் போது என்ன ஆசீர்வாதங்களையெல்லாம் சொல்லி என்ன தேவன் அழைச்சாரோ அது ரிவர்ட் ஆக போகிறதே இல்லைங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது மாறவே போகிறது இல்லை, அதை யாராலும் மாற்ற முடியாது. எந்த மனுஷனோ அதை சாபமாக திருப்ப முடியாது, என் நானே கூட அதை திருப்ப முடியாது. கைத்தடி கதிரமாய் படுத்துங்க பாருங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும், சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான். தோத்ரா, எப்படி நாளைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகத்தான் இருக்க முடியும்? 5 வருஷம் கழித்து தேஞ்சு 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 நொடிஞ்சு போன நிலைமை கிடையாதுங்க. முன்னெல்லாம் சில சொல்லும்போது, முன்னெல்லாம் எனக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தது, நல்லா நான் இருந்தேன், வர 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 கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. இல்லைங்க, அது இஸ்ரவேலராக இருக்கிற உங்களுக்கும் எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை கிடையாது. வர 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 விருத்தி செழிப்பும் மேன்மையும் உயர்வையும் தான் தேவன் வைத்து வைத்திருக்கிறான். வேத வார்த்தை சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அந்த வருஷத்தை எத்தனை மடங்கு பலன் அடைந்தானா? 100 மடங்கு பலன் அடைந்தான். பஞ்ச காலத்தில் கூட செழிப்பு தான். ஏன் செழிப்பு தெரியுமா? தேவ தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. கைத்தட்டி கத்திர பயன்படுத்துங்க பாருங்க. ஆசீர்வாதம் உன் மேல் இருக்கிற திட்டத்தை சார்ந்தது என்னுடைய ஆசீர்வாதம். கை தட்டி கதரமாய் படுத்துங்க பாருங்க. ஆமென். இதோ பேர் விசுவாசிக்கிறீங்க, என் மேல் கிரெடிட் திட்டம் இருக்கிறது. கை வரலன்னா இல்லைங்கிற எண்ணமா? நான் 2 கையை தூக்கி இருக்கிறேன், என் மேல் ரொம்ப திட்டம் இருக்குதுங்க. நான் எதை பார்த்து பயப்பட போறதே இல்லை. ஏன் தெரியுமா? திட்டம் ஒன்று ஒன்றா அவரே நிறைவேற்றி முடிக்கவும் போதுமான பிரா இருக்கிறேன். கையை தட்டி கதரமாய் படுத்துங்க பாருங்க. திட்டம் இருக்கிறது. That's a plan. ஏன் ஒரு 14 வருஷம் போராட்டம், பிளஸிங் சொல்லிட்டார், உண்மைதானா? அவன் எப்படிதான் இருப்பான்? ஆசீர்வாதமா தான் இருப்பான்னு சொல்லிட்டாரு தகப்பன். ஆனா ஏன் பையன் 14 வருஷம் போராட்டம்? ஏதாவது ஒன்று நடந்துருமா? ஏதாவது ஒன்று கிடச்சிருமா? எப்படியாவது ஒன்றை பார்த்துடலாமா? ஆனால் அதுலேயும் கத்தர் கூட இருக்க தான் செய்கிறார், இல்லைன்னு சொல்லலை. கவனிங்க, எல்லா முயற்சியும் பண்ணி பார்க்குறான், ஆனால் முடிவு என்ன தெரியுமா சொல்கிறான்? இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டோம், எனக்குன்னு நான் நினைச்சியில இருதான் உங்களுக்கு. இன்றைக்கி பலர் மாம்சத்துலேயும் நம்முடைய முயற்சிகளிலையும் நம்முடைய பிரயாசத்துலையும் நம்முடைய பேரடையும் ஞானத்தையும் நம்பி எவ்வளவோ போராடி 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 பார்க்குறோம். எல்லாமே இருக்கத்தான் செய்யுது, ஆனால் முடிவில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லையே, என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லையே, ஒன்றும் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லையே, இப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குது. சிலம்போது சொல்கிறாங்க, ஆபிரகாம் என்ன செய்ய அமைத்தோதரங்க பண்ணிங்க, யாக்கோபு போராடி என்ன செஞ்சான்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட. நான் சொல்கிறேன், இங்கே போராட்டமே இல்லை, போராட்டத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் அப்பா. என்ன சொல்லிட்டார்? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், அதை யாராலும் மாற்றவே முடியாது. கவனிங்க, 32:26 சொல்லப்பட்டு, ஆதியாகமம் 32:26 அவர், நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விடுவது இல்லை, உன்னை போக விட மாட்டேன். ஏன் இந்த யோசனை இவனுக்குள்ள வந்துச்சு? ஏன் இந்த 14 வருஷம் போராட்டம்? ஏன் இவனுக்குள்ள இந்த எண்ணம் யோசனை? நான் சொல்றேன், அவனுக்குள்ள இருந்த குற்றமான எண்ணம் தான் அவனை இப்படி போராட வைத்தது. ஒரு பக்கம் கவனிங்க, அப்பாவுடைய ஆசீர்வாதம் வந்துருச்சு, ஆனா அனுபவிக்க முடியல. அப்பாவுடைய ஆசீர்வாதம்
கிடைச்சிருச்சு, ரிசீவ் பண்ணியாச்சு, அப்ப ஆசிர்வதிச்சிட்டாரு. இப்ப அண்ணன் போய் கேட்டா கூட கொடுக்க முடியல. ஏன்? ஆனா பெற்றுக்கொண்டவனாலே அனுபவிக்க முடியவில்லை என்றால் காரணம் ஒண்ணே ஒண்ணுதான், இவனுக்குள்ள இருந்த குற்றம். என்ன குற்றம்? இப்படி ஒரு தவறு பண்ணிட்டனே, இவனை மீறி செஞ்சிட்டேனே, இப்படி ஏமாத்திட்டனே. அடுத்த ஒரு பக்கம் என்ன பார்க்க பயம்? அண்ணன் வந்துடுவானோ, அண்ணன் பிடிச்சிருவானோ, அழிச்சிருவானோ, கொன்றுவானோ. பலருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அதாங்க. சகல ஆசிர்வாதங்களை கொடுத்து நம்மளை ஆசிர்வதிச்சு வச்சிருந்தாலும் ஏன் வாழ முடியலை? தேவையில்லாத குற்றத்தின் உணர்வுகள் உள்ளத்துக்குள்ள உட்காந்துட்டு, அந்த குற்றத்தின் எண்ணங்கள் உள்ளுக்குள்ள இருந்து 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 இருந்து, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இது சம்பவிச்சிருமோ, அப்படி சம்பவிச்சிருமோ, இது நடக்காம போயிருமோ, அப்படி ஆயிருமோ, அப்படி ஆனா நான் என்ன செய்யறது? கடவுள் சொல்ற வார்த்தை அது இல்லப்பா, நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசிர்வாதமா தான் இருக்க முடியும். கரங்களை தனிப்படுத்த, நல்ல கரங்களை கட்டி ஆலையிலும். இந்த குற்ற எண்ணமோ, இந்த ஏசாவை குறித்த பயமும் இவனுக்குள்ள இருந்தபடினால் தான் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? ஐயோ என்ன செய்யுது, என்ன செய்யுது, எங்க போய் தஞ்சம் போதல், அங்க தஞ்சம் போதல்லாம், எப்படி அதாவது பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம். முயற்சி நீ பலருடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன சகல ஆசுவதங்கள் ஆசு வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்ன போது கூட ஏன் உங்களால் என்னால் அந்த ஆசுவதங்கள் அனுபவிக்க முடியலன்னு சொன்னால், சில குற்ற உணர்வுகள் உள்ளத்திற்குள் இருந்துதான் நம்மை கீழே தாளை இழுத்து கொண்டு இருக்கிறது, கீழே இழுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை வசனத்தை வாசிக்கலாம். ஏபிரேயர் எழுதின நிருபம் 9:14 வசனம் சொல்லுது பாருங்கள். Hebrews 9:14. நித்திய ஆவியினாலே, எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்! ஒரு கன்ஃபர்மேஷனை ஸ்பிரிட் ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே கொடுக்கிறார். என்ன? சத்த கிரியேடர நான் கழுவப்பட்டிருக்கிறேன், இனிமேலும் எந்த குற்ற உணர்வுக்கும் எனக்குள்ள இடமில்லை, ஆசுவாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி எதுவுமே என்னை தடுக்க முடியாது. அப்படி வார்த்தை சொல்லுகிறபடி சகல ஆசீர்வாதங்களினாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கை வைத்தல சொல்லுங்க பார்க்கலாம். எபேசுல நிறுவனம் 1:3 சொல்லுது பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன செய்திருக்கிறாராம்? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆசீர்வதித்து இருக்கிறா. சொல்றீங்களா? நினச்சிருப்போ அப்படிமா சொன்ன மாதிரி இருக்குது சிலர், அப்படியா இரம்பப்போ அப்படியா இல்லைங்க, ஆசீர்வதித்து இருக்கிறார் அப்படின்னு என்ன தெரியுமா? பிளஸ் பண்ணிட்டாரு, அந்த பிளஸ்ஸிங்கை திருப்ப முடியாது. சகல ஆசீர்வாதங்களினாலும் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். எப்படி? கவனிங்க. ஆமே ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு பிளஸ் பண்ணது போல நம்மையும் கர்த்தர் பிளஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் யாக்கோபால அதை அனுபவிக்க முடியாதபடி குற்றம் உள்ள இருந்து அவனை வாதித்தது போல தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பல நேரங்களில் குற்றம் வாதிச்சுட்டு இருக்குது. கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உன்னை நான் பிளஸ் பண்ணிட்டேன், இனி உன்னை ஆசுவதிக்கிற வேலை இல்லை, இல்லை இப்போ கிடையாது, ஆசுவாதத்தை புரிஞ்சு அனுபவிக்கிற வேலை தான் உன்னுடைய வேலை. கைத்தட்டிக்கிற பயன்படுத்துங்க பாருங்க, வழக்கரங்களை தட்டி அதை புரிந்து கொள்கிறீங்க. ஆமென். அதே வசனம் சொல்ல, 2 தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்குது, 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்து. ஏன் பயங்க? தேவையில்லை. என் ஆவியில் ஒரு தெளிவு இருக்குது. என்ன தெளிவு இருக்குது? என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது. Romans 8:15 சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நான் அடிமை இல்லைங்க, நான் எஜமான், நான் பிள்ளை, பிள்ளை, நான் சுதந்திரவாளி. தகப்பனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். நான் அடிமையாக இருந்து வேலை செய்து விட்டு போகிறதற்காக இந்த உலகத்தில் இல்லை. எஜமானனுடைய சகல ஆசீர்வாதங்களையும் எஜமானனாக இருந்து அனுபவிக்கும்படி இந்த உலகத்தில் இருக்கிறேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? கரங்களை தட்டில கதிரமாய் படுதுங்க பார்க்கலாம். அடிமைக்கு வேலை என்ன? எஜமான் சொல்றத செய்யணும், போயிட்டே இருக்கணும். ஆனால் பிள்ளைக்கு வேலை என்ன? எஜமான ஆசீர்வாதத்தை அப்படியே அனுபவிச்சு எஜமானனா வாழ்க்கை வாழலாம். உங்களையும் என்னையும்
தேவன் அப்படித்தான் வாழ வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஆமென். அவர் ஆசீர்வதிக்கிறத யாராலும் திருப்பவே முடியாது. ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம், ஈசாக்குக்கு சொன்ன ஆசீர்வாதம், யாக்கோபு இஸ்ரவேலுக்கு சொன்ன ஆசீர்வாதம் எல்லாம் எனக்கு உரிய ஆசீர்வாதங்கள். ஏற்றுக்கொள்றீங்களா? எத்தனை சொல்றீங்க? எனக்கு சொன்ன வார்த்தை தாங்க எல்லாமே, எனக்கு சொன்ன ஆசீர்வாதம் தாங்க எல்லாமே. அவர் சொன்னதை யாராலும் என் வாழ்க்கையிலிருந்து எடுக்கவே முடியாது. நான் சொல்கிறேன் கபடிங்க, 28 புஸ்தகம் 23 23 என்னாகும் 19 வசனம் சொல்லுது பாருங்க. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. கை உயரத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அவர் ஆசீர்வதிக்கிறத யாராலையும் திருப்ப முடியாது. ஆமே, நம்புறீங்களா? நம்புறீங்களா? நம்புற மாதிரி தெரியலையே. அவர் ஆசீர்வதிக்கிறத யாராலையும் திருப்ப முடியாதுங்க, டர்ன் பண்ணி அமைக்க முடியாது, அப்படியே தலைகளை மாற்ற முடியாது, ஆசீர்வாதத்தை வேற எந்த விதமாக மாற்றவே முடியாது. வசனம் சொல்லு, என் ஆசீர்வதிச்சிட்டாரு, அந்த ஆசீர்வாதத்தை எவராலும் திருப்ப முடியாது. எவர் வரட்டுமே, இவனுக்கு ஒன்று அழிவு வரட்டும், அழிவு விரும்பினாலும் பரவாயில்ல, எனக்கு வரவே வராது. ஏன் வராது? என் ஆசீர்வதிச்சிட்டாரு, அதை யாராலும் திருப்பவே முடியாது. வேலை செய்கிற இடத்துலையா தொந்தரவு பண்ணி பார்க்குறானா? பண்ணி பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க. யார் செய்ய முடியும்? ஒருத்தர் ஒன்று செய்ய முடியாது. ஏன்? என்னை பிளஸ் பண்ணிட்டாரு, அதை எவராலும் திருப்ப முடியாது. கைவேத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், குடும்பத்தில் நீங்கள் இருக்கிற எல்கைகளில், உங்கள் பொருளாதாரங்களில், நீங்கள் செய்கிற வேலைகளில், உங்களுடைய முயற்சிகளில், உங்களுடைய பிரயாசங்களில் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இவர் ஆசீர்வதிக்கிறதை எவரும் குறுக்கே வந்து நின்று அதை தடுக்கவோ, அதை திருப்பவோ, அதை நிறுத்தவோ எவராலும் முடியாது. உங்களுக்கு வருகிற வாய்ப்பை எவராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு திறக்கிற வாசலை எவராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு வருகிற உயர்வை எவராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு வருகிற மேன்மையை எவராலும் தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? இது தேவ தீர்மானம், தேவ திட்டம், அவருடைய எண்ணம். இந்த எண்ணத்தை எந்த மனிதனாலும் மாற்றி அமைக்கவே முடியாது. கரங்களை தட்டி கத்திர வாய்ப்படுத்துங்க பாருங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா இங்க? ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 25:22-23 வசனம் சொல்லப்பட்டிருந்து பாருங்க. 22:25-23 வசனம். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று என்ன செய்து கொண்டிருந்ததா? எங்கேயே சண்டை போட ஆரம்பிச்சுட்டு. பதில் சொல்லுங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே வயிற்றுக்குள்ளே என்ன பண்ணுது? ஒன்றுக்கு ஒன்று மோதுது. இது சாதாரணமாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். அம்மா எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அந்த அம்மா உள்ளேயே கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சிருச்சு. எங்கே ஆரம்பிச்சிருச்சு? சுத்த தகராறு உள்ளேயே ஆரம்பிச்சிருச்சுங்கிறத இவங்க ஃபீல் பண்ண முடியுது வயிற்றில். இதை ஃபீல் பண்ணிவிட்டு நேராக பக்கத்து வீட்டு அக்காட்ட போய் கேட்டிருந்தாங்கன்னா அக்கா சொல்லியிருப்பாங்க, அது அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி போயிரு அப்படின்ட்டுருப்பாங்க. இல்லை வேறு மாதிரி ஏதாவது ஒரு ஆலோசனையை கொடுத்து ஏதாவது பண்ணிருப்பாங்க. ஆனால் இவன் ஒரு முடிவு பண்ணா. என்ன முடிவு பண்ணா பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க. பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருந்தன. இதை மோதிட்டு இருக்கிறத அவள் பார்த்த உடனே ஒரு தீர்மானம் பண்ணுறா. என்ன பண்ணுறா தெரியுமா? இப்படியானால் எனக்கு எப்படின்னு அர்த்தம், இது எப்படிங்க, என்ன நடக்க போகுதுங்க, என்ன காரியங்க, இது எதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, உள்ளுக்குள்ளே ஒன்று ஒன்று அப்படியே அடிச்சு நடக்குது, இது எப்படி நான் புரிஞ்சுக்கொள்ள போகிறேன், என்ன செய்ய போய், எனக்காக புரிய முடியலையே, இது என்ன காரியம், இது எப்படி நான் விளங்கிக் கொள்வது, இது யார் எனக்கு புரிய வைப்பா, இது எங்கே போய் நான் சொல்கிறது, எவர்கிட்ட போய் நான் சொல்கிறது, எவர்கிட்ட போய் சொன்னாலும் வாயை மூடுறான், பேசாதன்றான், வாயை திறக்காதன்றான், இப்படி தான் நடந்துகிட்ருக்குது. ஆனால் இங்கே சொல்லுங்க என்ன சொன்னால் தெரியுமா? வசனம் சொல்லுது, எப்படியோ என்று அவள் என்ன செய்து நினச்சி கர்த்தரிடத்தில் விசாரிக்கபடி போனாள். கரங்களத்தில் சொல்லுங்க பார்க்கலாம், விசாரிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குதுங்க. எங்கே இருக்குது? கடவுள்கிட்ட இருக்குது. இவா ஆண்டவரே, பையனை குறித்து என்ன வச்சுருக்கிறீங்க, இது எப்படியாக முடியப்போ, வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே
ரெபேக்காளுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இது என்ன பிரச்சனை? இது எப்படி முடியும்? இது எதனால் செய்யறது? இதை நான் எப்படி முடிவுக்கு கொண்டு வருகிறது? இதை எப்படி நான் சரிப்படுத்துறது? இதை நான் என்ன நினைக்கிறதுங்கிற யோசனையோட வேற யார்த்தையும் போகலை, வேற யார்த்தையுமே புலம்பல, வேற யாரையும் போட்டு எதுவும் கேட்கல, நேராக கர்த்தரிடத்தில் விசாரிக்க முடியும் சென்றார். கவனிங்க, கடவுள்கிட்ட போய் விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு என்ன சொல்ல தெரியுமா? அப்போ தான் பதில் சொல்கிறாரு. என்ன பதில் சொல்கிறாரு? ஏம்மா உங்ககிட்ட இருக்கிறது சாதாரண இல்லை, ரெண்டு ஜாதி, ஆனால் ரெண்டு விதமான ஜனம் இருக்குது. இது ஜன ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலாம் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். எங்கே சொல்கிறாரு பாருங்கள், யார்கிட்ட சொல்கிறாரு? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். யார்கிட்ட சொன்னது? யார்கிட்ட சொன்ன வார்த்தை? ரெபேக்கான் இடத்துல சொன்ன வார்த்தை. இதை கேட்டுட்டு அப்படியே போனவா, புரிந்து கொண்டா, ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமானவன் எவன் தான்? இளையவன் தான். மூத்தவன் அல்ல, மூத்தவன் மேல அல்ல, இளையவன் மேலேயே தேவன் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். கை தட்டி கதிரமைப்படுத்துக்க பாருங்க, நல்ல கரங்களை தட்டி. என்னை கவனியுங்கள், ரோமருக்கு திருப்பிக் கொள்வோம். அங்கே சொல்லப்படுது, கோட் பண்ணுறது அங்கே பவுல். அங்கே கவனிங்க, ரோமர் நிருபம் 9:10-11 சொல்லுது பாருங்க. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்கால் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படியே இருக்கிற அவருடைய தீர்மானம், நல்ல கவனிங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே என்ன செய்ய முடிக்கு? நீங்களால நிற்கிறது, நீங்க செய்யறதுனாலயோ, நீங்க எதுவும் பண்றதுனாலே நிக்கலங்க, அழைத்தவர் எப்படிப்பட்டவருங்கிறதுனாலதான் நின்றுட்டு இருக்கிறீங்க. கரங்களை தெரிவிக்கப்படுத்துங்க பாருங்க, அழைக்கிறவரால் தேவனை தெரிந்து கொள்ளுதல் அழைக்கிறவராலே நிலை நிற்கிறது. 12 சொல்லுது, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று ஆவலுடனே சொல்லப்பட்டது. எப்போ சொல்லப்பட்டுச்சுங்க? எப்போ சொல்லப்பட்டுச்சு? கடவுள்கிட்ட போய் விசாரிக்க போன போது. நீங்களும் நானும் ஒன்று செய்ய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். விசாரிக்கிறதுக்கு ஒரே இடம் இருக்குதுங்க, அவர்கிட்ட விசாரிச்சிங்கன்னா என்னங்கிறத அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கரங்களை தட்டில திறமைப்படுத்துங்க. நல்லா கவனிங்க, ஈச் அண்ட் எவ்ரி ஒன், ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் திஸ் பிளேஸ், இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் மனுஷிக்கும் தேவன் மிகப்பெரிய தீர்மானமான திட்டத்தை தேவன் உடையவராக இருக்கிறார். அந்த தீர்மானமான திட்டத்தை எப்படி வெளிப்படுத்துகிற தெரியுமா? அவர்கிட்ட நீங்கள் விசாரிக்கும் போது அதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி விசாரிக்கிற சொல்கிறார் பாருங்கள், நான் தொடர்ந்து பேசும்போது அது உங்களுக்கு விளங்கும். கவனிங்க, அப்போது இந்த முன் அறிவின்படியே காரியங்களை கத்தர் செய்கிறார். 1 Corinthians 2:9 சொல்லுது பாரு, 1 Corinthians 2:9, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய சொல்லையே தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். யார் அறிஞ்சிருக்கிறார்? ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அந்த ரெபெக்கால் ஆவியானவருக்கு ஒரு நிழலாக தான் நான் சொல்கிறேன். எப்படின்னு சொன்னால், கவனிங்க, சி வென்ட் டு காட், தேவனிடத்தில் போய் இவனுக்கு என்ன, இவனுக்கு என்ன, இவனுக்கு என்ன விசாரிச்சா, அதுக்கு நேராக அவனை ப்ரிப்பேர் பண்ணி அவனை நடத்துறான். யார? யாக்கோபை. யார் நடத்தினது சொல்லுங்க, சொல்லுங்க. ரெபெக்கா நடத்தினாள். ஈசாக்குக்கு ஒன்றும் புரியலை. இயல்புபடி, நல்லா கவனிங்க, இயல்புபடி, நாட்டு நடப்பு படி, உள்ள சூழ்நிலை படி, மூத்தவனை நான் பிளஸ் பண்ணணும், அதுதான் யாருடைய எண்ணம்? ஈசாக்குடைய எண்ணம். ஆனால் ரெபெக்கால் என்ன செய்ய நினைக்கிறார்? நாட்டு நடப்போ, உள்ள மனுஷனுடைய பார்வையின் படியோ, அல்லது எல்லாரும் செய்கிறது படியோ நான் செய்ய போகிறது இல்லை, நான் கடவுளிடத்திலே போய் விசாரிக்க போகிறேன். கைத்தட்டில் கதிரமை படுத்துங்க பாருங்களா, நல்ல கரங்களை தட்டியாமல் அந்த விசாரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்ன செய்யறதுன்னு சொன்னால், அவளுக்குள்ளே ஒரு புரிந்து கொள்ளுதலையும் ஒரு தெளிவையும் ஒரு அறிவையும் அவளுக்குள்ளே கொடுத்தது. என்ன தெளிவு, என்ன புரிந்து, என்ன அறிவு? இவனை ப்ரிப்பேர் பண்ணி கடவுள் வச்சு பிளானுக்கு நேரா இவனை புஷ் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. இருக்கீங்களா இங்க? ஆமே, அதைத்தான் ரெபெக்கா செஞ்சான். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ரெபெக்கா செய்த வேலையை ஆவியானவர் செய்துட்டு இருக்கிறாரு.
எப்படி சொல்ல தெரியுமா? உங்களுக்குள் இருந்து திட்டங்களை தீர்மானங்களை அவர் புரிந்து கொண்டு அவர் அறிந்து கொண்டு ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கு நீங்க கவனிங்க, நான் சொல்கிறேன், ஈச் அண்ட் எவ்ரி திஸ் பிளேஸ், ஒவ்வொருத்தருக்கும் உள்ள திட்டங்கள் தீர்மானங்கள் எல்லாவற்றையும் உள்ள இருக்கிற ஆவியானவர் புரிந்து கொள்கிறார், அறிந்து கொள்கிறார். அதற்கு நேராய், அதற்கு நேராய் எப்படி சமையல் பண்ணி சாப்பாடு கொடுத்து அவனை எல்லாம் ரெடி பண்ணி அவனுக்கு ஸ்தோத்திரம் கவனிங்க, சாப்பாடு ரெடி பண்ணி அப்பாட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்க வச்சு அதுக்கப்புறம் நீங்க இருந்த பிரச்சனை நீ போன்னு சொல்லி போகிற அளவிற்கு அவனை நடத்தினதற்கு தாயாருடைய உதவி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நான் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நேராய் வைத்திருக்கிற ஆஸ்பத்திரிகளுக்கு நேராய் அவரே உங்களை நடத்துவார், அவரே உங்களை கொண்டு போய் சேர்ப்பார், அவரே அது முடிகிற வரையிலும் உங்களோடு இருந்து உங்களை நேர்த்தியாய் நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டில் கதிரவன் பாருங்க. அன்பான சகோதரனே, சகோதரியே, யாக்கோபு போல எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற நிலைமையில நீங்க இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ள இருக்க ஆவியானவர் எல்லாம் அறிந்திருக்கிறார், ஆழங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கணும் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் அப்படிங்களா? நான் சொல்கிறேன், பிளானை பற்றி ஒன்றுமே உங்களுக்கு தெரியாட்டாலும் ஹீ நோஸ் த பிளான் ஃபார் யுவர் லைஃப். அதுக்கு நேராக அப்படியே முன்னறிவின் படி அப்படியே கொண்டு போவார். எந்த மனுஷனுக்கு முன்னாடி நீங்கள் போகணுங்க அது அவரே கொண்டு போவார். எந்த ஆட்களுக்கு முன்னாடி நீங்கள் போகணுங்க அது அவரே கொண்டு போவார். எங்கே போகணும், யார்கிட்ட போகணும், என்ன செய்யணும், அவரே உங்களை ஆமாம் நடத்தி கொண்டு போய் உங்களை அவரே நிறுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எங்கள் பிரச்சனை, எங்கள் பிராண் மாற்றத்தை கொடுக்கணும், எங்கள் ஸ்தூத்திரம் உங்களை பாதுகாப்பு இருக்குது, எங்களை உங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு பராமரிப்பு இருக்குது, எங்கள் உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது, எங்கள் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, எதை நீங்கள் செய்ய வேண்டும், எதை நீங்கள் ஆமாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி நீங்கள் நடக்க வேண்டும், எந்தெந்த வழியிலெல்லாம் போகணுங்கிறத நான் சொல்கிறேன். எப்படி ரெபெக்கால் ஆமே தோத்திரம் இந்த மகனுக்கு யாக்கோபுக்கு அழகா ஸ்தோத்திரம் ஆசுவதமான பாதைக்கு நேரம் அவனை நடத்தினது போல ஆவியானவர் ஆழங்களை அறிந்திருக்கிறவர், உங்களை நிச்சயமாய் நடத்துவார், அவர் உங்களை கைவிட மாட்டார். எழுதியிருக்கிற எல்லா தீர்மானங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வரையிலும் ஆவியானவர் ஓய்ந்திருப்பது கிடையாது. கை தட்டி நல்ல கதனை பயன்படுத்துங்க பாருங்க, நல்ல கரங்களை தட்டி. இந்த அம்மா கவனிங்க, கேட்டதுல இருந்து எப்ப கவனிங்க, எப்ப கேட்டாங்க, நல்லா கவனிக்கணும், எப்போ கேட்டாங்க, வயிற்றில் இருக்கும்போதே கேட்டாங்க. ஆனால் எப்போ செஞ்சாங்க, அவன் வயது வருகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அது வரைக்கும் இந்த கடவுள் திட்டம் தீர்மானம் இது தாங்க, அந்த ஃபோக்கஸில் அவங்க மாறவே இல்லைங்க. இனி நான் சொல்கிற இந்த ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளே, மனதார நான் சொல்லுகிறேன், தேவன் மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு பிளாங்காக தெரியுதா, இருளடைந்தது போல் இருக்குதா, வழி தெரியலைங்க, என்ன நடக்குதுன்னே புரியலைங்கன்னு மாதிரி தோணுதா? கத்தர் சொல்கிற வார்த்தை, உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரே அதற்கு நேராக உன்னை நடத்துவார், நீ சோர்ந்து போகாதே, நீ வலிமை இழந்து போகாதே, அதேரியப்படாதே. ஆவியானவர் உள்ளே இருக்கிறாருங்கிற விசுவாசம் இருக்குதா? இருந்தால் நான் சொல்கிறேன், சரியான இடத்துல உன்னை கொண்டு போய் அமர பண்ணுகிற வரையிலும் அவர் சோர்ந்து போகிறதே கிடையாது. நல்ல கரங்களை தட்டிக்கிற மயப்படுத்துங்க பாருங்களா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது நல்ல நேரம் நான் சொல்கிறேன், அவர் ஆழங்களை அறிந்திருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யோனா தூக்கி உள்ள போடுறதுக்கு முன்னாடியே மீன் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். வரிப்பணம் காசு வேணுங்கிறதுக்கு முன்னாடியே மீன் வாயில எதை கொண்டு போய் வச்சாரு, பேசுங்க, எதை கொண்டு போய் வச்சாரு, காசை கொண்டு போய் வச்சார். நான் சொல்லுகிறேன், ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையிலும் வேதம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பதாக நான் பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காருங்க. நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை, சோர்ந்து போக வேண்டியதே இல்லை, என்னையா என்னையான குழம்ப வேண்டியதே இல்லை, யாக்கோப போல போராடுறங்கிற போராட வேண்டியதே இல்லை. என்ன சொல்லுங்கள், நம்புங்க, விசுவாசிங்க, எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்னை சரியாய் நடத்தி, என்னை நேர்த்தியாய் நடத்தி, நான் இருக்கிற இடத்துல இருந்து நான் எங்கே போய் நிற்கணுமோ அங்கே வரைக்கும் என்னை நேர்த்தியாக நடத்தி கொண்டு போய் அவரே சேர்ப்பார். கரங்களை தட்டி கரைப்படுத்தின பாருங்கள், அக்கறை சேர்ப்பார், என்னை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆவியானவர் இந்த வேலை எனக்குள்ள செய்வாருன்னு நம்புறீங்களா? ஆமென். திசை தெரியாத இருக்கிற ஜனமாய் நீங்கள் இருக்கலாம், உள்ள இருக்கிற ஆவியானவர் திசை தெரியாதவர் கிடையாது, எல்லாம் அவருக்கு தெளிவாக தெரியும், பர்ஃபெக்ட், ஹி நோஸ் எவ்ரி திங் பர்ஃபெக்ட்லி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
சரியாய் நடத்துவான். ஏசாவுடைய வேலை கடைசி வரைக்கும் கவனிங்க, அவனுடைய வேலை வேட்டையாடி 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 நான் ஏதாவது பார்க்குறேங்கிற வேலை. ஆனால் யாக்கோபுடைய வேலை கர்த்தர் வச்சிருக்க ஆசீர்வாதத்தை எழுதாக நான் சுதந்திரத்துக் கொள்கிறேங்க. இந்த காலை நேரம் சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களையும் அவர் நிறைவேற்றுவார். வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அந்த ஆவியத்தை நான் சொல்கிறேன், அந்த ஆவி தான் உள்ளே இருக்குது. இந்த ஆவி தான் உங்களுக்கு வேண்டிய சகலவற்றையும் செய்து முடிக்கிறதுக்கு நேராக உங்களை நடத்தும். எழுந்திருப்போமா?